பயிற்சி 7.2 ஒன்பதாவது சம். ஒரு உள்ளீடச்ச தாமர கோலத்தின் வெளிப்புற உட்புற புறப்பரப்புகள் முறையே 576 பை மற்றும் 324 பை சதுர சென்டிமீட்டர் எனில் கோலத்தை உருவாக்க தேவையான தாமரத்தின் கன அளவு. கோலத்தோட வெளிப்புற புறப்பரப்பும் உட்புற புறப்பரப்பும் கொடுத்து கோலத்தோட கன அளவு கேட்காங்க. கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும், 4/3 r³ - r³. கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் தேவை. அந்த கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் எதில் இருந்து கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த கோலத்தோட வெளிப்புற புறப்பரப்பு உட்புற புறப்பரப்பு. கோலத்தின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு என்னென்னு தெரியும், 4r² தெரியும். அப்போது 4 வெளிப்புற புறப்புங்கிறனால கேபிட்டல் r² போடுதோம். 4r² = 576 பை. இதே உட்புற புறப்பரப்பு அப்படிங்கும்போது 4r² = 324 பை. r² = 576 பை. பெருக்கில் இருக்கக்கூடிய 4 பை இந்த சைடு வரும்போது வகுத்தில் வந்துடுமா, பை என்னதாயிரும், கேன்சல் ஆயிரும். 4 நாள் 4 நாளாக 16, மீதி 1 4 நாளாக 16. அப்போ r = √144. அப்போ r = 12 12 144. அப்போது கேபிட்டல் ஆருங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்ன்னு கிடைக்கி, 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் உட்புற புறப்பரப்பு. அந்த உட்புற புறப்பரப்புக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 324 பை. இப்போ 324 பைனா இதுக்கும் கோலத்தட புறப்பரப்பு மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்ம்னா 4r² உட்புறங்கனால ஸ்மாலர். இப்போ r² = 324 பை 4 பை. பை பை என்னதாயிரும், கேன்சல் ஆயிரும். 324 4 கேன்சல் பண்ணோம், 8 நாங்கள் 32 1 நாள் 4. அப்போ r = √81. r = என்ன வரும், 99 89, 2 9 9 எல்லா இடத்துலமா. அப்போ ஸ்மாலாருங்கிறது என்ன வருது, 9 சென்டிமீட்டர். ஸ்மாலார் கேபிட்டலார் தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்கறது கோலத்தை உருவாக்க தேவையான தாமரத்தின் கன அளவுன்னு கேட்காங்க. அப்போ இந்த கோலத்தோட கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். கோலத்தின் கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 r³ - r³ கன அளவுகள். இப்போது 4/3 பையோட மதிப்பு 22/7 இந்த ஆர் கியூப்போட மதிப்பு 12 கியூப் கேபிட்டல் ஆரோடது, ஸ்மால் ஆரோட மதிப்பு 9 கியூப். இப்போது 4/3 × 22/7 × 12 12 144. 144 12 1728 மைனஸ் 99 89, 89 729. 4/3 × 22/7 × 1728 - 1729 என்ன செய்ய போகிறோம், கழிக்க போகிறோம். கழிச்சா என்ன வரும், 18 - 9 9. இங்கே 1 இருக்கும், அப்போ 11 - 2 போச்சு அப்படின்னா 9, மீதி 6. 16 - 7 போச்சுன்னா 9, 999. இப்போ இதை கேன்சல் பண்ணணும், கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 3 9 3 9 3 9. இது 7 கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. ஒரே 7 4 7 28, மீதி 2 3 5 28. அப்போ அது மீதி இருந்து என்ன கிடைக்கும், 53. இப்போ 53 மறுபடியும் 7 7 49, 8 7 56 49, மீதி 4 0 சேர்க்கணும். 5 7 35, 40 35 போக மீதி 5 0, 7 7 49. இதோடு நிப்பாட்டிக்கோங்க. 22 4 2 தசமேன்னு போதும் கேன்சல் பண்ணும்போது. 22 4 88, 88 47.57 என்ன செய்ய போகிறோம், பெருக்க போகிறோம். அப்போது இதோட கன அளவு வந்து நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கி, 4186.16 சென்டிமீட்டர் கியூப்.